அந்த புள்ள எவ்வளவு தைரியமான புள்ளையா இருந்தால், நம்பிக்கையான புள்ளையா இருந்தால், சாகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு செத்துருக்கோம், யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, நான் திரும்பி வருவேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நான் கண்டிப்பாக திரும்ப மாசா ரீஎன்ட்ரி கொடுப்பேன், என் கேம் என்னை விட்டு என்றைக்கும் போகாது, மறுபடியும் சீக்கிரம் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், ஒத்த கால் போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு நம்பின பிள்ளைய மொத்தமாக குழிக்குள்ளே இறக்கி உயிரோடு புதைச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண காலில் ஒழுங்காக கட்டு போடல அப்படின்ற காரணத்தினால 17 வயசு புள்ள செத்து போச்சு. காலில் ஒழுங்காக கட்டுக்கூட போட தெரியாதவள் தான் கவர்மெண்ட் டாக்டர். இன்றைக்கி காலில் ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்றதுனால ஒரு புள்ள செத்து போச்சு, நாளைக்கு காதில் ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னு எவனாக போனீங்கன்னா அதுக்கும் சாவை. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெரிய தண்டனையை சஸ்பென்ஷன் மட்டும் தயவுசெய்து கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா ஜாலியாக வெக்கேஷனுக்கு கிளம்பிடுவாங்க. கவர்மெண்ட் டாக்டர்னா கூசாமல் ஒரு கொலையை பண்ணிட்டு கூலாக உட்காந்துருக்கலாம், எவன் நம்மளை என்ன பண்ணிட முடியும், யார் நம்மளை கேட்பா அப்படின்ற அதப்பு இல்லையா. சீரியலில் டாக்டராக வேஷம் போடுறான் பார்த்தியா, வேஷம் அவனுக்கு கூட சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரியும், அந்த அளவுக்கு கூடவா அறிவு இல்லாமல் அரசாங்க ஆஸ்பத்திரி அரசாங்க மருத்துவம் இருக்குது. கவர்மெண்ட் டாக்டர் சார், கவர்மெண்ட் டாக்டர்னா அந்த ஒரு கத்து, இவங்களை எவனாலும் யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இவங்க பண்ண காலாகோலத்தில் கால் தான் போச்சுன்னு நினச்சா ஆளே போச்சு. அது எப்படி சாதாரணமாக சாவலை அந்த புள்ளை, கொஞ்சம் கொஞ்சமாக சீல் பிடிச்சி ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த சீல் உள்ளே போய் ஒவ்வொரு உறுப்பு செயலிலேருந்து அணுவணுவாக சித்திரவதை அனுபவித்து செத்துருக்கான். 17 வயசு பிள்ளைய சேர்ந்தாப்புல டாக்டர்கள் கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கொலை. வைத்தியம் இவங்க பண்ணது வைத்தியம் கிடையாது, இவங்க பண்ணது ஒரு லேப் டெஸ்ட்டு. அதாவது ஒரு எலிக்கு யானைக்கு பூனைக்கு இவ்வளவு இந்த இது வெட்டினரி ஆஸ்பத்திரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விலங்கியல் மருத்துவம், அங்கே போனால் கூட அதுக்கு கூட கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து வைத்தியம் பார்க்குறாங்க சார். ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்க அரசாங்க ஆஸ்பத்திரி போனால் அவங்களுக்கு அவ்வளவு கேவலமாக இலக்காரமாக இருக்குது, எந்திரிச்சு போ, கட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஆஸ்பத்திரியில் தான் ஒழுங்காக வைத்தியம் பார்க்கலன்னு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் பெரிய ஆஸ்பத்திரியில் இதை விட மோசமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டு போட ஒரு கட்டு கூட போட தெரியலைன்னா நீ எல்லாம் என்ன கவர்மெண்ட் டாக்டரு, கட்டு ஒழுங்காக கட்டு போடாமல் தான் அந்த பிள்ளை இப்போ செத்து போயிருக்கு. காலு போனது வேறு விஷயம், தசை பிடிப்புன்னு போயிருக்கு, தசை பிடிப்புன்னு போயிட்டு அங்கே இதுக்கு கவுன்சிலிங் போனப்போ உள்ளுக்குள்ளே ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, நீ போயிட்டு அந்த பக்கம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணிக்க அப்புடின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வலி கம்மியாக தானே போகணும், அந்த பிள்ளைக்கு இருக்க இருக்க வலி ஜாஸ்தியாகிடுச்சு ஆப்ரேஷனுக்கு போனதுக்கப்புறம். அந்த புள்ள மறுபடியும் போய் பார்க்குறப்ப ஐயோ உன் காலில் திசுவெல்லாம் சீல் பிடிச்சிருச்சுமா, சரியில்லை, இதை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அதை ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்தால் தான் சரியாகும், இல்லாட்டி ஆளை காவு வாங்கிடும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை பண்ணி காலை எடுத்துட்டாங்க. ஃபுட்பால் விளையாட போகிற புள்ள, 17 வயசு புள்ள, ஒட்டுமொத்த காலேஜுக்கு ஒரு ரோல் மாடலாக ஆக்டிவாக இருக்கிற புள்ள. இந்த பிள்ளைய பார்த்து மற்ற பிள்ளையெல்லாம் இம்ப்ரெஷன் ஆகியிருக்கு, மற்ற பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட்டுருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு காலை எடுத்துட்டாங்க. சரி, வீட்டில் இருக்கவங்க காலை தான் எடுத்தாச்சு, ஆளாவது இருக்கேன் சந்தோஷப்பட்டுருக்க நேரத்தில் ஆளும் காலியாக போயிடுச்சு தெரியணும். அது எப்படி தெரியுமா, காலை எடுத்தாங்க இல்லை, அதான் இங்கே ஒழுங்கு ஆப்ரேஷன் பண்ணலை, அந்த காலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வேறு பெரிய ஆஸ்பத்திரி போய் அங்கே அந்த ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்தாங்க இல்லை, அந்த காலை எடுத்த கல்ச்சரில் அவங்க கட்டை போட்டு கட்டை இறுக்கி கட்டியிருக்காங்க. இறுக்கி கட்டினதில் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு, பிளட்டு காட்டான இடத்துல தசை கிழிஞ்சிருக்கு, தசை கிழிஞ்சதுனால சீல் பிடிச்சிருக்கு, சீல் பிடிச்சி உள்ளுக்குள்ளே ஏதோ லிக்யூடு மாதிரி வந்திருக்கு, அந்த லிக்யூடு வெளில வராமல் மறுபடியும் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புள்ளியோட ஒவ்வொரு பார்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்கு உள்ளுக்குள்ளேயே. முதல்ல சிறுநீரகம் போச்சு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயெல்லாம் ஹார்ட்டுக்கு பிளட்டுக்கு பிரெயினுக்கு எல்லாத்துக்கும் ஏறி கடைசியில் தான் அந்த பிள்ளைக்கு நம்ம சாவ போகிறோம், கடைசியில் தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு நம்ம சாவ போகிறோன்ட்டு. இப்போ இதோட இந்த விஷயத்த, அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரி சார், ஒரு 17 வயசு புள்ள சின்னதாக காலில் பிரச்சனை, தசை பிடிப்பு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, அவனை இதய ஆப்ரேஷனுக்கு வந்தாலா இல்லை மூளை ஆப்ரேஷனுக்கு வந்தாலா, ஐயா எங்களால் முடிஞ்சவரை காப்பாற்ற ட்ரை பண்ணேன், எங்களால் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியலை, எங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டு டெக்னாலஜி வச்சு ட்ரை பண்ணேன், இதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி அவள் செத்து போயிட்டேன், எங்கள் கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது சாதாரண ஜவ்வு, கால் ஜவ்வு காது ஜவ்வு மாதிரி. இன்றைக்கி கால் ஜவுக்கு போனது நாளைக்கு காது ஜவுக்கு போனாலும் கூட சாவர நிலமை வரும். இதை இப்படியே விட்டுட்டீங்கன்னா
அந்த பிள்ளைக்கு எவன் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது குளத்தூர் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் இல்லை ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் எந்த டாக்டர் கட்டு போட்டாலும் எந்த டாக்டர் முன்னிலையில் அத்தனை பெர்ஃபார்ம் பண்ணாலோ அத்தனை டாக்டரையும் நீங்கள் வந்து சஸ்பெண்டெல்லாம் பண்ணக்கூடாது. சஸ்பெண்ட்லாம் பண்ணிங்கன்னா அவங்க ஜாலியாக வெக்கேஷனுக்கு கிளம்பிடுவாங்க. ஒட்டு மொத்தமாக அவங்க லைசன்ஸை பிடுங்கணும். இவன் இனிமேல் டாக்டர்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை வரணும். இங்கேருந்து பேர் எங்கேயுமே அவன் வைத்தியம் கை வைத்தியம் கூட பார்க்கக்கூடாது, நாட்டு வைத்தியம் கூட பார்க்கக்கூடாது, அட்வைஸு கூட பண்ணக்கூடாது, எவனுக்கு இவன் மெடிக்கலுக்கு சஜஷனே கொடுக்கக்கூடாது. அவன் மட்டும் இல்லை, அங்கே உட்காந்தவன், அந்த ஆப்ரேஷனுக்கு உள்ளே இருந்தவன், வெளியில் கட்டு போட்டவன், அந்த வார்டில் உட்காந்து அந்த நர்ஸு பார்த்தது, பரவாயில்ல வேலை இல்லாமல் இது சாவட்டுமே, அவமானத்தை தூக்கில் தொங்கட்டும் அத்தனை பேர். ஒரு நாட்டு ஒன்றும் நட்டமெலாம் கிடையாது, உண்மையிலும் நட்டம் கிடையாது. ஒருவேளை இப்படி எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா எவன் செத்தா எங்களுக்கு என்ன, போனது எவனோ ஒருத்தன் உசுறு தானே, ஒன்றும் முக்கியமான பணக்காரன் உசுரோ இல்லை அரசியல்வாதி உசுரோ எவன் உசுரோ கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு நாள் சீக்கிரம் வரும் அன்னைக்கு நிற்க வச்சு.